பொருளாதார மந்தநிலை அச்சம் காரணமாக உலகின் மிகப்பெரும் நிறுவனங்கள் ஆட்குறைப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கான காரணம் குறித்து இன்றைய இன்டெப்த் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். இதோடு செய்திகள் நிறைவடைகின்றன, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கி எம்என்சி வரைக்கும் எல்லா மாத ஊதியம் பெறுவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் எங்கு பார்த்தாலும் லே ஆஃப் அப்படின்ற வார்த்தை பேசப்படுறதுதான். 2022 இந்த லே ஆஃப்கான தொடக்கம் இருந்துச்சு. அதாவது 2022 மட்டும் 1030 நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 154,843 பேரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. 2023 இந்த 21 நாட்களில் 133 நிறுவனங்கள் 38,000 மேற்பட்டவர்களை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நிறுவனங்கள் இந்த லே ஆஃப்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள், அதாவது கூகுளில் 12,000 பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தில் 6%. ஃபேஸ்புக்லையும் 11,000 பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தில் 13%. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்லையும் 10,000 பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தில் 5%. இதுக்கு அடுத்ததான் பார்க்கும்போது அமேசான், ட்விட்டர், ஸ்விக்கி. ஸ்விக்கியில் லே ஆஃப் நடந்திருக்கு 14%, ட்விட்டரில் 50%, ஸ்விக்கியில் பெங்களூர் வரைக்கும் லே ஆஃப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த லே ஆஃப் உடைய அடுத்த கட்டம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி சராசரியாக ஒரு நாளைக்கு 1600 ஐடி சார்ந்த மென்பொறியாளர்களை நீக்கிறாங்க அப்படின்றதான் இந்த புள்ளி விவரம் சொல்லக்கூடிய செய்தி. எந்தெந்த துறையிலிருந்து பணி நீக்கம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லறை, கட்டுமானம், கல்வி, உணவு, நிதி, இதெல்லாம் பேண்டமிக் பீரியட், அதாவது ஊரடங்கு பீரியடில் அதிக அளவுக்கு வளர்ந்த துறைகள். இப்போ அதுக்கான தேவை குறையுது, மெல்ல மெல்ல மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாங்க. அதன் காரணமாக ரிமோட் பேஸ்ட் ஜாப், அதை சார்ந்து இயங்கக்கூடிய டெக்னாலஜியில் தான் அதிக அளவுக்கு லே ஆஃப் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த பணி நீக்கம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரஷ்யா உக்ரைன் போர் பிரதானமான காரணம். அதுக்கு அடுத்ததாக அதிகரிக்கக்கூடிய வட்டி விகிதம், ஃபெடரல் வங்கி தொடர்ந்து தங்களுடைய வட்டி விகிதத்தை அதிகரிச்சுட்டே இருக்காங்க. இதன் காரணமாக ஒரு பக்கம் பணவீக்கம் அதிகமாகுது, இன்னொரு பக்கம் இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வட்டி வீதம் அதிகரிக்கப்படுது. இதன் காரணமாக எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்களால ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ண முடியல. பெரு நிறுவனங்கள் எப்படியாவது செலவை குறைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, முதல்ல செலவை குறைக்கணும் அப்படின்னா நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களை தான் குறைப்பாங்க. அவங்களுக்கு தரக்கூடிய சாலரியை அவங்க மிகப்பெரிய எக்ஸ்பென்சஸாக பார்ப்பாங்க. அதனால தேவையில்லாத எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கருதக்கூடிய நபர்களை அவங்க வேலையை விட்டு தூக்குறாங்க. இதுதான் இந்த லே ஆஃப்கான மிக முக்கியமான காரணம். இன்னொன்று, பேண்டமிக் பீரியடில் கிட்டத்தட்ட 100% ஹை கொடுத்து கூட ஒரு மேன் பவரை ரெக்ரூட் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த டெக்னாலஜிக்கான தேவை குறையதன் காரணமாக அந்த 100% அப்படின்றது அவங்க பெரிய விஷயமா இல்லை. 4 மாதம் இல்லை 5 மாதத்துக்கான காம்பன்சேஷனை கொடுத்து உடனடியாக அவங்க வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு பார்க்கும்போது, சேமிப்பு, எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க. இன்னொன்று, செலவை எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை குறைக்கணும். புதுசாக எந்த விதமான கடனும் வாங்காதீங்க, முக்கியமாக வீட்டுக்கடன், வாகனக்கடன், பர்சனல் லோன், இதுப்பால் எந்த விஷயத்தையும் வாங்காதீங்க. ஆடம்பர பொருட்கள், அதாவது கார், பைக், வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்ற ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதையே பயன்படுத்துங்க. புதுசாக எந்த விதமான கமிட்மெண்ட்டையும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. புதுசாக லாங்குவேஜ் மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய அட்வான்ஸ் லாங்குவேஜ் நிறைய கற்றுக்கோங்க, உங்கள் தொடர்ச்சியாக அவங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பேனிக் ஆக வேண்டாம், முக்கியமாக ஏன்னா 2008-2009 ஒரு ரஷ்யன் வரும்போது அதுலேருந்து நிறைய பேர் மீண்டு வர முடிஞ்சது. சிலர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களை எக்யூப் பண்ணி நிறைய பேர் மீண்டு வர முடிஞ்சது. அதன் காரணமாக யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்றத ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி சார்ந்த எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய லே ஆஃப் இல்லாமல் யூஎஸ் சார்ந்து நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஹைலி பெய்ட் எம்ப்ளாயீஸ் தான் லே ஆஃப் பண்ணப்படுறாங்க. இந்தியாவில் அவங்க வாங்கக்கூடிய சேலரி அப்படின்றது ரொம்ப குறைவு அங்கே கம்பேர் பண்ணும்போது. அதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மென்பொறியாளர்கள் குறைந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தோட இறுதியிலேயே மீண்டும் ரெக்ரூட்மெண்ட் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு.